செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 11ஆம் நாள் ஏகாதசி திருவோணம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை மாலை 3:15 முதல் 4:15 வரை ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சுக்கிரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மகரத்தில் சந்திரன் பெருமாள் வழிபாடு செய்வது உத்தமம் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே வாக்கு சாதுரியத்தால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் மேம்படும் உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் மனதிற்கு திருப்தியான சூழலை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் 1 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு உத்தமம் ரிஷபராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் கால தாமதமும் அலைச்சல்களும் உண்டாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளால் செயல்பாடுகளில் மந்த தன்மை ஏற்படும் இளைய உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் மனதில் தோன்றும் கருத்துக்களை இடத்திற்கு தகுந்தவாறு எடுத்துரைப்பது நன்மையை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் தர்க்க விவாதத்தின் மூலம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படவும் சில இரகசிய செயல்பாடுகளின் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை திருக்கு எண் 6 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும் கடகராசி அன்பர்களே சங்கீத தொழிலில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் நண்பர்களின் வருகையும் மூலம் வீட்டில் கலகலப்பான சூழல் ஏற்படும் கலை நுட்பமான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் உண்டாகும் சொகுசு வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் தோன்றும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள் சிம்மராசி அன்பர்களே உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வீடு மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் தோன்றும் புதிய முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கன்னியாராசி அன்பர்களே மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் வழக்கறிஞர்கள் நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் சத்தான உணவுப் பொருட்களை உண்பதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாலின மக்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் உங்களின் மீதான நன்மதிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் கன்னியாராசி அன்பர்கள் தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு பல மிகப்பெரிய மேன்மையை தரும் துளாராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் காலதாமதமான பலன்கள் கிடைக்கும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு மறையும் பொழுதுபோக்கு தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் துளாராசி அன்பர்கள் யாராவது அக்கா தங்கைகள் உங்கள் கூட பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களை அனுசரித்து செல்வது துளாராசி அன்பர்களுக்கு நல்லது
இந்த துளாராசியில் ஆண்மகன்கள் பிறந்திருந்தா அப்பப்போ அவருடைய குணாதிசயங்கள் மாறுபடும். அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே அந்த துளாராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் மேம்படும். குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றி மறையும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையலாம். விருச்சிக ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் திருமண பிராப்தம் வந்திருக்கிறது. விருச்சிக ராசியில் உங்களுடைய பெண் பிள்ளைகள் இருந்தால் சற்று கவனத்துடன் பார்த்து கொள்வது உத்தமம். ஏனென்றால் அவர்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கின்ற காரணத்தால் விருச்சிக ராசி பெற்றோர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். அம்பாள் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உத்தமம். தனுசு ராசி அன்பர்களே, சிலருக்கு மூட்டுகள் தொடர்பான வலிகள் தோன்றி மறையும். வைராக்கியமான எண்ணங்களின் மூலம் நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள். மாணவர்கள் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பார்ப்பது நன்மை அளிக்கும். தூரத்து உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தனுசு ராசியில் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும். அதாவது சிறுநீரகத்தில் கல் அது போன்ற பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் பயப்பட தேவையில்ல. தனுசு ராசி பெண்கள் தேவையில்லாத இடத்துல வாக்குவாதங்கள் செய்யாமல், யாராவது ஜாமீன் கேட்டாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு உங்களை அன்பாக பேசி ஜாமீன் கேட்டால் ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க. போட்டுட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. வேறு யாருக்குன்னா அந்த பணம் வாங்கித்தரேன் அது மாதிரிலாம் சிக்கல்களை சிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை இருக்கிறது தனுசு ராசி பெண்கள் குறிப்பாக. அதனால் சமயோஜித புத்தியுடன் செயல்படுவது உங்களுக்கு உத்தமம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வைராகியம் மேம்படும். மகர ராசி என்பர்களே, புத்திரர்கள் தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் உதவிகரமாக இருப்பார்கள். ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் மாற்றமான சிந்தனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகுகின்ற நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள். கும்பராசி என்பர்களே, மனதிற்கு பிடித்த ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். கற்ற கலைகளின் மூலம் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். தூரதேச பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆன் சைட்டு தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போது உங்களுக்கு விசா கிடச்சிடும். ஆன் சைட்லாம் ஈஸியாக கிடச்சி நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். மீனராசி அன்பர்கள், மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சற்று நிதானம் வேண்டும். பத்திரிகை தொடர்பான துறைகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்கள் கருத்துக்களை எடுத்துரைப்பதில் பொறுமை வேண்டும். அஞ்சல் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. வணக்கம்.